இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மந்த் வந்து லைக் ஃப்ரீ ட்ரேட் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த 30 days ஃப்ரீ ட்ரேட் வந்து நமக்கு வந்து உண்மையாகவே ஃப்ரீயாக தான் கிடைக்குதா, இல்லாட்டி இதுக்கும் சேர்த்து நம்ம வந்து பே பண்ணிட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 30 days ஃப்ரீ ட்ரேட் கூடவே நான் வந்து உங்களுக்கு சைட் பை சைடு வந்து லைக் அந்த இன்ஸ்டால் பண்ணுறக்கு எவ்வளோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜியோ ஃபைபர் வந்து உங்கள் வீட்டில் வந்து போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியலாக 1500 rupees வந்து டெபாசிட் வந்து கட்டணும். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த 30 days ட்ரையல் பீரியட் எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 days உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் வந்து பிடிக்கல இல்லாட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து பதிலுக்கு அங்கே வந்து எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்க மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட வைஃபை ரூட்டர்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற அந்த 1500 rupees வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே திரும்ப வந்து உங்கள் கையிலே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 days ஃப்ரீ ட்ரையல் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு வந்து பார்க்கறதுல அடுத்த மாதம் ஸோ இந்த 30 days கழித்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஸோ கீழே அந்த ஏதாச்சும் ஒரு 4 plans உங்களுக்கு வந்து எந்த பிளான் வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து லைக் இந்த 30 days ஃப்ரீ ட்ரையல் வந்து ஜியோ வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இந்த அன்லிமிட்டட் டேட்டாக்கு வந்து பழக வைக்க இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து 1 month இல்லாட்டி 2 months வந்து 500 MB தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பழகிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா. ஸோ நமக்கு வந்து டேட்டாவோட கணக்கே கிடையாது, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் கணக்கு கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளை வந்து பழக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த அன்லிமிட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ ஒரு 30 days நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்து கொஞ்சம் நாளில். ஸோ நம்மளை வந்து அந்த அன்லிமிட்டட் டேட்டாக்கு வந்து பழக்கிறக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 days ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பக்கத்தில் இந்த 30 days ஃப்ரீ ட்ரையலில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 150 MBPS/s வந்து இருக்கும். நாங்கள் வந்து இந்த 1000 rupees பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 1000 rupees ஃப்ரீ ட்ரையல் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து 1000 rupees வந்து பே பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த OTT ஆப்ஸில் வந்து 11 apps அவங்க வந்து கொடுக்கணும். பட் நமக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியடில் வந்து அந்த ஃப்ரீ லைக் அந்த 11 OTT ஆப்ஸ் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வெறும் நெட்டு ஸ்பீடு மட்டும் பார்த்திங்கன்னா 150 MBPS வந்து இருக்க போது. சப்போஸ் நீங்கள் வந்து 1 month மேலே வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வந்து நீங்கள் செகண்ட் மந்த் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க. 3rd month வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் திரும்ப இதை வந்து சரண்டர் பண்ணதில் உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த வைஃபை ரூட்டரும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து 500 rupees மட்டும் தான் உங்களுக்கு வந்து திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரையல் பீரியட்க்கு அடுத்து எப்போ வந்து ஸோ ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்து திரும்ப இந்த வைஃபை ரூட்டர் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க, உங்களோட லைக் இந்த டேட்டா வந்து இந்த அன்லிமிட்டட் டேட்டா வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 rupees மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வந்து திரும்ப வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்லிமிட்டட் ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற அந்த 1500 rupees அந்த 1000 rupees வச்சு தான் இந்த பிளான் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 OTT ஆப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களாமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து ஃபுல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை வந்து முட்டாளாக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஆக்சுவலாக 1000 rupees வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து பே பண்ணுறோம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸ் எதுவுமே இல்லாமல் இன்டர்நெட்டோட ஸ்பீட் மட்டும் தான் வந்து தராங்க. ஸோ இந்த ட்ரையல் பீரியடில் இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம், நீங்கள் வந்து 30 days வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1500 rupees திரும்ப வந்து அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் மட்டும் தான் வந்து இருக்குது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த OTT ஆப்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனோ மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய லைக் அட்வான்டேஜ் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து செகண்ட் மந்த்லேருந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் பே பண்ண அந்த 1500 அந்த 1000 rupees வந்து நீங்கள் அந்த 1st month யூஸ் பண்ண ட்ரையலுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக எதுக்கு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. இருக்க அந்த ஃப்ரீ ட்ரையலுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் அந்த 30th day அன்றைக்கி கூட வந்து எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் காலையில் வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப 1500 rupees கொடுத்துட்டு எல்லா விஷயங்களும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து திரும்ப இந்த மோடம் வந்து 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் வந்து சரண்டர் பண்ணதில் அந்த வைஃபை ரூட்டரில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த வைஃபை ரூட்டரோட ப்ரைஸ்லேருந்து 70% வரைக்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஸோ அது போக இருக்க மிச்ச காசு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு டேமேஜும் யாருக்கு எதுவும் ஆகாது. ஸோ அது பாட்டு ஒரு மூலையில் பத்திரமா தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதையும் மீறியும் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு
அப்படின்னு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டேட்டா ஸ்பீடை வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த பாக்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் வந்து நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராட்பேண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஜியோ எழுதியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ட் இன் இந்தியா ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து லைக் உள்ளே வந்து இங்கே மேலே வந்து மோடம் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடம் கனெக்ட் பண்ணுற அடாப்டர் வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து உள்ளே வந்து இந்த ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், உங்கள் வீட்டில் எப்படி வந்து இந்த மோடம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப்ஸ் டு பி கனெக்டட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேனுவல் மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் லைட்டுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இது வந்து இருக்குது. ஸோ எல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது சின்ன ஸ்டிக்கரும் வந்து இருந்துச்சு. ஸோ க்ரீன் ரெட் ப்ளூ, ஸோ இந்த கலர் லைட்லாம் ஆக்சுவலாக மாடலில் வரும். ஸோ அதனால் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து அந்த கவர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணுற கேபிள். உங்களுக்கு வீட்டில் லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான் வந்து வந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பத்திரமா வந்து வைக்க சொன்னாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணதில் அந்த பாக்ஸும் அவங்களுக்கு வந்து வேணுமா, தேவைப்படுமா பாக்ஸு? அதனால் நீங்கள் சப்போஸ் சரண்டர் பண்ணுறீங்க, ஒரு நேரம் கழிச்சு கூட நீங்கள் சரண்டர் பண்ணாலும் இந்த பாக்ஸ் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து வைக்க சொன்னாங்க பத்திரமா. ஸோ அது வந்து வேணுமா, அதுவும் நான் வந்து கேட்டேன். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து தேவைமா, லைக் தேவைப்படுமா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மோடமாக வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை கலரில் ஒரு லைட் மட்டும் எரியுது. ஸோ இந்த லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணதில் ரெட் கலரில் எரியும், அடுத்து பச்சை கலர். ஸோ இந்த ரெண்டு கலரில் அந்த லைட் வந்து எரியுது. ஆக்சுவலாக அந்த மேனுவலில் வந்து ப்ளூ கலரில் ஒரு லைட் கொடுத்தாங்க, பட் இது வரைக்கும் அந்த ப்ளூ கலர் லைட் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே லைக் ஜியோன்னு சொல்லி இருக்காங்க, ஒரு பிராண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போடுற இடத்துல ஸோ உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோடமோட சைஸ் வந்து மாறலாம். ஸோ சில மோடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹரிசாண்டலாக டேபிளில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து இருந்துச்சு. அதேமாதிரி அதுலேயும் இந்த சிங்கிள் லைட் மட்டும் தான். இது வந்து ஸ்டாண்டிங் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயர் கனெக்ஷன், அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இருந்துச்சு அந்த பாக்ஸில். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து ஜியோ அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து லைக் இதுவும் வந்து அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக இன்ஸ்டாலேஷன் சார்ஜ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோடம். தனியாக ஆண்டனா அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து இல்லை. ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மோடம்லேருந்து ஒரு கேபிள் வந்து என்னோடய லேப்புக்கு வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக லேப் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு நெட்டுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லைக் 150 கிடைக்கணும் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறத பொறுத்து, பட் நமக்கு வந்து ஒரு 140 ப்ளஸ் கிடைச்சாலே பெரிய விஷயந்தான். ஓகே, டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 141 வந்து கிடைக்குது. ஸோ நேற்று வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கல, எனக்கு வந்து 145, 146 வந்து கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 143, டவுன்லோட் ஸ்பீடு வந்து 141 வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணதில் உங்களுக்கு வந்து கிடைக்கிற நெட்டோட ஸ்பீடு தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒய்ஃபை பேண்டோட லைக் கனெக்ட் பண்ணிக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து 5G வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5G வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சில் ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்கும், பட் லாங் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இந்த வெறும் 4G வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அதோடய நெட் ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும், பட் லாங் ரேஞ்சுக்கு வரும், பட் நெட் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு 4G யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5G கனெக்ட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அகெயின் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபைல. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 137.5 தான் வந்து கிடைக்கிது டவுன்லோட் ஸ்பீடு. இப்போ அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நேரத்தை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இருந்துச்சு, 140 வரைக்கும் கிடச்சிச்சு எனக்கு. இதில் 5G வந்து பார்த்திங்கன்னா 141, 142 ஸோ அந்த மாதிரி கிடச்சிச்சு. அதேமாதிரி அப்லோட் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு 142 கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வந்து லைக்
அப்ராக்சிமேட்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 140 அப்படின்னு நம்ம வந்து ரவுண்டாக வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 5G சரி, அந்த கேபிள் வந்து டேட்டா கனெக்ட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு வந்து நெட் ஸ்பீடு வந்து 140 MBPS/s வந்து கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம 4G வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம 5G இப்போ 4G வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நெட் ஸ்பீடு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து 57 தான் வந்து கிடைக்கிது 150K. அதே மாதிரி அப்லோடு பார்ப்போம். ஸோ அப்லோடு வந்து நல்லா கிடைக்கிதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து மேக்ஸிமமாக 100 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் வந்து நல்லா கூட வந்து கிடைக்கிது, பட் டவுன்லோட் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது, அப்லோட் ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கு. நேரத்தை வந்து இது வந்து நான் வந்து செக் பண்ணதில் எனக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 80 something வந்து கிடச்சிச்சு இதில். ஸோ இந்த 2G பேண்டில் வந்து, ஸோ இந்த 2GHz பேண்டில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 80 something வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி அப்லோடும் அரவுண்ட் 82-85 வந்து சம்திங் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ஸ்பீடு வந்து ஓகேவான ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து லைக் அந்த 5G வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாடம் கூட நீங்கள் வந்து அப்டு 22 device வரைக்கும் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெருசாக அந்த பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜியோவை பற்றி லைக் ஜியோட நெட்டை பற்றி கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே லைக் பட்டன் பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கதை சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வச்சு இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம் டேக் கேர். பை. கூடிய விரைவில் உங்கள் வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம் டேக் கேர். பை.